any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand ஜனவரிக்கு அப்புறமே தமிழ் படங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. மலையாள படங்கள் தான் கொஞ்சம் கை கொடுக்குது. நான் சொன்னது கொஞ்சம் கொச்சையாக இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன். தேர்தல் நேரத்தில் தான் மக்கள்கிட்ட நிறைய பணம் புழங்கும். நான் ஏதோ தவறாக சொல்கிறேன், நீ ஏதோ பொலிட்டிக்கலாக என்ன மாட்டி விட்ற. இல்லை இல்லை, தேர்தல் நேரங்கள் மக்களுக்கு பணம் புழங்கும்னா பணம் புழங்கும். அப்புறம் 2500 கோடியை டச் பண்ணணும்னு நீங்கள் போட்டுக்காங்களே, என்ன பதில் இப்போ காசாக பண்ணுமா? இல்லைனாலும் நம்மள யாரும் கேட்க போகிறது கிடையாது. அஜித் சார் எங்கே போனால் கூட்டம் தான் வந்துருக்கு, சூரிய தம்பி கூட போனால் எங்கே போனால் கூட்டம் வந்து, சிவகார்த்திகே போனால் கூட்டம் வருது, நல்ல நடிகர்களுக்கு எங்கே போனால் கூட்டம் வரத்தான் செய்யும். எவ்வளோ கமெண்ட்டில் வந்து யார் வேணாலும் கழுவி ஊத்துட்டு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அந்த டைட்டில் எனக்கு பிடிக்கலை, எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்கலை. விடாமுயற்சி டிலே காரணமே அஜித் தான் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே, அது ஒரு காரணமாக எனக்கு தெரியல, வேறு சில காரணங்கள்னு. அடுத்த பொங்கலுக்கு விஜய் படமும் அஜித் படமும் மோதலை, அதுவும் கன்ஃபார்மா சார்? கன்ஃபார்ம். செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வயலாக படிக்க ஆதன் சிலையை டவுன்லோட் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க். ஆதன் சிலையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீதர் சார் இணைஞ்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேச போறோம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மகளிர். சார், இப்போ மார்ச் மாதம் முடிவடைய நிலையில இருக்கு. இது வரைக்கும் தமிழ் படங்கள்ல எந்தெந்த படங்கள் பேச முடியும் அமைஞ்சிருக்கு சார்? ஏன் இந்த கேள்வி கேட்கறேன்னா, இப்ப சமீபத்தில் வந்து ஆடு ஜீவிதம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. தொடர்ந்து மலையாள படங்களுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில தமிழ்நாட்டுல நல்ல வரவேற்பு இருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரே ஒரு விஷயம்தான், மலையாள படமும் எந்த படமும் நல்ல படமா, எந்த மொழியில இருந்தாலும் என்ன விஷயமா இருந்தாலும் அதை மக்கள் ரசிப்பாங்க. இந்த ஒரு ஜனவரிக்கு அப்புறமே தமிழ் படங்கள் ஒன்றும் பெருசா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. மலையாள படங்கள் தான் கொஞ்சம் கை கொடுக்குது, அது பெரிய மால்ஸ் அந்த மாதிரி உள்ள இடங்கள்ல உள்ள தியேட்டர்களை காப்பாத்துது. தனித்திரையரங்குகள் ரொம்ப சிரமப்படுது. அது வந்து ஏப்ரல் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் படங்கள் வரும். அதுல முதல் படமா விஷாலோட இது ரத்னம் வரும்னு சொல்றாங்க. நானும் விஷாலோட தொடர்பு கொண்டு கேட்டேன், கண்டிப்பா 26 ஏப்ரல் விட்டுருவேங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஓகே, நான் ஏன் இந்த கேள்வி, நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் சார், ஏன்னா ஜனவரியில வந்த கேப்டன் மில்லர் அண்ட் அயலான் இந்த இரண்டு படங்களுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு படமா யாருக்குமே அமையல அப்படின்னாலுமே கூட கேப்டன் மில்லர் அயலானுமே ஒரு பெரிய வெற்றி படமா அமைதி. ஓகே ஓகே, அதை நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். அதுதான் இது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும். அந்த ரெண்டு படங்களுக்கு உண்டான காம்படிஷன் தான் பேசுறோம், அதுவும் வர்த்தக ரீதியா உங்களுக்கு அவ்வளவு பெரிய லாபம் கொடுக்கல அப்படின்ற விஷயம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கா? ஆமா. ஓகே, அதுதான் தொடருது சார். இந்த பக்கம் ராயனும் அமரனும் ஒட்டுக்கா வர மாதிரியும் பேச்சுவார்த்தைகளை இருந்துகிட்டு இருக்கு. அதாவது தனுஷ் படமும் சிவகார்த்திகேயன் படமும் மீண்டும் மோத போகுது அப்படின்ட்டு இரண்டு நடிகர்கள். உனக்கு ஒரு யூவாண்ட் ஏ குட் கண்டென்ட், உனக்கு ஏதாவது ஒரு யாருக்காவது ஒரு போட்டி ஏற்படுத்திட்டாக்க நம்ம யூடியூப் நல்லா போயிட்டு இருக்கோம். நாட்ட கண்டென்ட் சார், இதெல்லாம் வந்து ரியாலிட்டியா பார்க்க போகுது. ராயன்ங்கிறது சன் டிவியோட தயாரிப்பு, அமரன் வந்து ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல், அதனால அவங்க ரெண்டு பேரும் வேற வேற தேதியில தான் உறுதியா வருவாங்க. உங்க யூடியூப் சேனலுக்கு நிறைய லைக்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்பே இல்லை. இல்ல சார், ஏன் அப்படி அந்த காம்படிஷன் வரும்ன்றது சமூக வலைத்தளங்களை பேசுறாங்க அப்படின்னா, கேப்டன் மில்லர் வந்து வசூல் ரீதியா கம்மியா இருக்கு அயலான கம்பேர் பண்ணும் பொழுது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கு. அதை டேலி பண்ணும் வகையில ராயன் விசு அமரன் மோத வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றதான் சமூக வலைத்தளங்கள். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது அந்த அதை அப்படி ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மஞ்சுமல் பத்தி இது கேட்டே ஆகணும் சார், அந்த 50 கோடி வசூல் இன்னமும் திரையரங்குல நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய தியேட்டர்ஸ் இல்ல, அந்த ஒரு 3-4 படம் அந்த மஞ்சுமல் பாய்ஸ், அந்த பிரேமலு, அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்ப என்னுடைய நண்பருடைய பன்னீர்செல்வம் சாருடைய தியேட்டர்ல, ரோஹிணி தியேட்டர்ல இன்னி வரைக்கும் லவ்வர் கண்டினியூ ஆகுது. அது டெய்லி 200 டிக்கெட் போயிட்டே தான் இருக்கு. இல்ல, இந்த வாரமும் ஒரு 6 படம் ரிலீஸ் ஆயிருச்சு. இந்த வாரம் 7 படம் 7 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ ஆனா ஏன் ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியலப்பா, என்ன கணக்குக்காக ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியல. சரி, எல்லாமே ஒரு 20 தியேட்டர், 25 தியேட்டர், 30 தியேட்டர் அந்த மாதிரி போட்டு ரிலீஸ் பண்ணி கண்ணன் வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல என்ன அதுக்கு உண்டான உரிய காரணம்ங்கிறது எனக்கு தெரியல. சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் மீது எனக்கு மிகுந்த பாசமும் மரியாதையும் உண்டு, ஏன்னா அவங்க தான் தமிழ் சினிமாவை காப்பாத்துறவங்கிற எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. பட் அவங்க ஏன் இந்த மாதிரி அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு அது காரணம் தெரியல. சின்ன பட்ஜெட்டாக இருக்கட்டும், பெரிய பட்ஜெட்டாக இருக்கட்டும், ஜான்ல இருந்து மார்ச் வரைக்கும் உங்ககிட்ட இந்த என்கொயரின்னு ஒன்று வரும் சார். சார், இந்த படத்துக்கு மட்டும் எப்படியாவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க, இல்லை இந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, இதுக்கு நல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னு தமிழ் படங்களில் உங்ககிட்ட யாராவது பேசியிருக்காங்களா, கேட்டிருக்காங்களா? ஒரு ஃபோன் கூட வரல இன்ன வரைக்கும். இப்போ தமிழ் சினிமாவை நினச்சா உங்களுக்கு என்னதான் சார் பயமா? மேக்கப்புறம் நிறைய படங்கள் வருதுப்பா, அதாவது எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ஒரு படம் இருக்கு, அதுல ஏதாவது தப்பிச்சா உண்டு. ஏன் சார் பயப்படுறாங்க? நீங்க சொன்ன ரத்னமா இருக்கட்டும், இந்த பக்கம் தங்கலானா இருக்கட்டும், ரெண்டு முக்கியமான ரீசன். மார்ச்ங்கிறது
ஒரு எல்லாருக்குமான தேர்வு பரீட்சை உள்ள நேரம். அதுல கொஞ்சம் அந்த குடும்பங்கள்ல 10th plus 2 அவங்க அந்த குடும்பங்கள்லாம் சுத்தமா படம் பார்க்காம இருப்பாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஜென்ரல் கால்குலேஷன். அதுக்கு அடுத்தது 19 April எலெக்ஷன். எலெக்ஷன் நேரத்துலயும் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த கால்குலேஷன் தப்பா கரெக்டா சார்? ரொம்ப தப்பு. எதுனால சார்? நான் கொஞ்சம் சொன்னது கொஞ்சம் கொச்சையா இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல சொல்றேன். தேர்தல் நேரத்துலதான் மக்கள்கிட்ட நிறைய பணம் புழங்கும், அவங்க செலவு பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள். அதாவது நான் ஏதோ தவறா சொல்றேன், நீ ஏதோ பொலிட்டிக்கலா என்ன மாட்டி விட்டுறாங்க. தேர்தல் நேரங்கள மக்களுக்கு பணம் புழங்கும்னா பணம் புழங்கும். அப்போ அந்த மக்கள் ஏன்டா கேட்கல அப்படின்னு மக்கள் என்ன கேட்கக்கூடாது? மக்களும் கேட்கக்கூடாது, நீயும் கேட்கக்கூடாது. அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள ரெண்டே ரெண்டு பொழுதுபோக்கு, ஒன்று டாஸ்மாக், ஒன்று சினிமா. அதனால டாஸ்மாக் வரும் மனமும் நல்லா இருக்கும், சினிமா வரும் மனமும் நல்லா இருக்கும். இப்போ தைரியமாக படம் விடலாம். சார், இந்த ஐபிஎல் ஸ்கிரீனிங் பண்ணலான்னு ஒரு பிளான்லையும் ஒரு பேச்சுவார்த்தைகளும் இருந்துச்சு, அது என்ன பிளான்? பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த முறை முடியலன்னா கூட அடுத்த முறையில் கண்டிப்பாக நாங்கள் சக்ஸஸ் ஆகிடும். சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்ற விஷயம். நேத்து சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல லோகேஷ் கனகராஜ் தயாரிப்புல ரஜினி அவர்கள் நடிக்கக்கூடிய படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்திருந்தது, நீங்க பாத்தீங்களா? தலைவர் ரொம்ப எங்க காட்டியிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ் எங்க காட்டியிருக்காங்க? என்னதான் விஜய் அவர்கள் திரைப்படம் நடிக்க மாட்டேன்னு ஒரு படம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே கூட, இந்த ரஜினியோட அடுத்தடுத்த அப்டேட் பார்க்கும்பொழுது எப்படி? ஏன் ரஜினி உடனே அடுத்தது விஜய்? இல்ல, ஏன் இதை கேட்கறோம்னா சார், தமிழ் சினிமாவே இனி அவ்வளவுதான். இந்த பெரிய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் அப்படின்றது தளபதியாலதான் இவ்வளவு நாளா வந்துகிட்டு இருந்தது. விஜய் அவர்கள் நடிக்கலாம், தமிழ் சினிமாவே அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னவங்களுக்கும் இல்ல, நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், லியோவோட ஜெயிலர் கலெக்ஷன் கூடன்னு சொல்லிட்டேன். அதை நான் அன்னைக்கே சொன்னேன், எப்பவும் சொன்னேன், வருங்காலத்திலயும் சொல்லுவேன். அதே மாதிரி இப்ப இந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துல அவங்க ஒரு மாத இதழ், ஒன்னு ஒரு புத்தகம் ஒண்ணு வெளியிடுறாங்க, அந்த பேர் எனக்கு மறந்து போச்சு. ஆனா அது வந்து அவங்க மாத இதழ், அதுலயே வந்து நம்ம லலிதெல்லாம் மெம்பரா இருக்கிறாங்க, அவங்களே ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்லயே லியோவோட ஜெயிலர் கலெக்ஷன் கூடன்னு அதுல அவங்களே போட்டிருக்காங்க. ஓகே, அதான் சார், இந்த மாதிரி எல்லாருமே நிறைய இடத்துல ஒத்துக்கிட்டாலுமே கூட விஜய் நடிக்கலினா அவ்வளவுதான் சில பேர் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி தமிழ் சினிமா ஏற்கனவே சொன்னேன். அதாவது விஜய் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் அப்படிங்கறதுல எனக்கு சந்தேகமே இடமே இல்லை. பட் அவர் இல்லைன்னா சினிமாவே இல்லைங்கிற கருத்தை நான் அன்னைக்கு நீ திருச்சியில கேட்டப்போ சொன்னேன், நான் அதை நான் ஒத்துக்கிறவே மாட்டேன். விஜய் இல்லைன்னா எக்ஸ், எக்ஸ் இல்லைன்னா ஒய், ஒய் இல்லைன்னா இசட், யாரோ ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. எவ்ரி வேக்கம் வில் பி ஃபில்டு ஆட்டோமேட்டிக்கலி, அதுதான் இயற்கையுடைய நீதி. மாற்றம் ஒன்று தான் மாற்றம் இல்லாதது. கண்டிப்பா. ஆனா இந்த ரஜினி அவர்களோட அந்த வேகம், இந்த குதிரைக்கு வந்து ரெஸ்டே கிடையாது அப்படின்ற மாதிரி அவரு கொஞ்சம் விலகினாலும் கூட இவரு அடுத்தடுத்த படங்களை கமிட் ஆகிட்டே இருக்காரு. அது அவருடைய விருப்பம், அவருடைய இந்த தொழில் மீது உள்ள ஒரு காதல் அல்லது ஒரு பக்தி அல்லது ஒரு அது அது மீது உள்ள ஒரு பேஷன் கூட சொல்லலாம். ஓகே, இந்த கேள்வி நானா கேட்கல சார், சமூக வலைத்தளங்கள்ல இருந்து தான். லோகேஷ் கனகராஜ் ரஜினி இணைய போறாங்க, ஆல்ரெடி ஜெயிலர்ல வந்து மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் கொடுத்து அந்த பெஞ்ச் மார்க் பண்ணிட்டாரு நம்ம ரஜினி அவர்கள். இவங்களோட சேர்றாங்க இந்த 1000 கோடி கலெக்ஷன், இப்பயே சமூக வலைத்தளங்கள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைத்தளங்கள் சார். அதனால வந்து அந்த ப்ரெஷர் இப்ப இருந்தே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எனக்கு பிடிச்ச நம்பர் 2500 அப்படி போட்டுக்காங்க. அந்த அந்த படம் 2500 கோடியை டச் பண்ணணும்னு நீங்க போட்டுக்கோங்களே, என்ன பதில் இப்ப காசா பண்ணுமா? இல்லைன்னா நம்மள யாரும் கேட்க போறது கிடையாது. இல்ல சார், எல்லாரும் தீஸ் ஆர் ஆல் பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒன்று டேபிள் ப்ராஃபிட். அந்த ஏஜிஎஸ் எடுக்கிற படம், விஜய் படம் வந்து இப்பவே டேபிள் மேலேயே ஒரு 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 375 கோடி ரூபா அப்படியே ரெடியாவே லாபமாவே நிக்குதுன்னாங்க. அவங்கள போய் நீங்க கல்பாத்தி போய் கேட்டு பார்த்தா அவங்களோட சிரமத்தை அவங்க சொல்லுவாங்க. மெர்சல்ல இன்னொரு படம் சர்க்கார் என்னமோ எடுத்தாங்க, அப்போ கூட சொன்னாங்க இந்த பக்கம் டேபிளில் ஒரு ஒரு 2500 கோடி ரூபா ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னாங்க. அதுகளில் உள்ள சிரமங்கள் அவங்களுக்கு கேட்டதுன்னு தெரியும். இல்லை சார், கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், என்ன சிரமங்கள் இருக்க தான் செய்யும். சிரமங்கள் இல்லை, என்ன லாபம்னு அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை பார்த்தா தான் தெரியும். அதான் சார், கண்டிப்பாக என்னன்றது தயாரிப்பாளர்களும் தெரியும். இருந்தாலும் இப்போ இருந்தே அந்த ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்களே சார், 650 கோடி ஜெயிலர் அப்படின்ற பொழுது பெரிய இடத்துல இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் இணையறாங்க பாருங்க, இன்னும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் உள்ள வந்துட்டு இந்த படத்தை 1000 கோடி ஆக்காம விளையவே மாட்டாங்க அப்படின்னு ரசிகர்களும் கொடி கட்டி பறக்காங்க. சரி ஆக்கட்டும், ரசிகர்கள் கொடி கட்டி பறக்கட்டும், அதுல உனக்கு எனக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை, நல்லா ஓடுச்சுன்னா எனக்கு கண்டிப்பா லாபம் கிடைக்கும். அந்த படம் நல்லா ஓடுச்சுன்னா கண்டிப்பா இன்னொரு 10 இன்டர்வியூ 10 பேர்ட்ட எடுப்பேன், உன் சேனல் நல்லா இருக்கும். நன்றி சார், நீங்களும் அதுல இருப்பீங்க. கண்டிப்பா நான் சென்னை வரும்போது கண்டிப்பா உனக்கு நான் பேட்டி கொடுக்காம இருக்கவே மாட்டேன். தமிழக உச்சி கழகம், அதை பத்தி கண்டிப்பா நீங்க பேசணும். கேரளால அவரோட பேசக்கூடாது. இல்ல சார், கேரளால அவரோட ஆதிக்கத்தை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? இங்க இருக்கே இல்ல இல்ல, அது வந்து ரொம்ப ஒரு ஒரு தப்பான கருத்து. அதாவது அவர் ஒரு ஒரு முகம் அறிந்த ஒரு நடிகர், அவரு அவர் எங்க போனாலும் அவர் வரவேற்பு இருந்துகிட்டேதான் இருக்கும். நாட் ஓன்லி கேரளா, அவர் கர்நாடகா போனா கூட வரவேற்பு இருக்கும், அவர் எந்த ஊருக்கு போனாலும் வரவேற்பு இருக்கும். ஏன்னா அவர் ஒரு முகம் தெரிந்த ஒரு நடிகர், அதுலயும் ஒரு நல்ல ஒரு ஓடக்கூடிய பல வெற்றி படங்களை கொடுத்த ஒரு நடிகர்.
ஸோ அந்த மக்கள் ஆதரவு அவரை எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, அது கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது பூரா ஓட்டாக மாறிடுமாங்கிறது எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு நான் நேசித்த முக்கியமான ஒரு மூன்று தலைவர்கள் புரட்சி தலைவர், கலைஞர், புரட்சி தலைவி. அதில் கலைஞர் அடிக்கடி சொல்லுவார், அப்போ என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு கூட்டம் வருது, என்னுடைய கூட்டம் வருது, அந்த என்னுடைய அவர் போடுற பொதுக்கூட்டங்களுக்கு, ஆனால் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்லுவார். அதனால் அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து அவரை பார்க்கணுங்கிற ஆர்வம் தனி, பட் ஓட்டுங்கிறது தனி. இல்லை சார், விஜய்க்கு மட்டும்தான் இவ்வளோ கூட்டம் அப்படின்றத சில சொல்லும் பொழுது தான் எல்லாருமே சரி எங்கே போனால் கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது, அஜித் சார் எங்கே போனால் கூட்டம் தான் வந்துட்டு தள்ளிக்கிட்டு தான் இருக்குது, சூர்யா தம்பி கூட போனால் எங்கே போனால் கூட்டம் வந்து, சிவகார்த்திகே போனால் கூட்டம் வருது, நல்ல நடிகர்களுக்கு எங்கே போனால் கூட்டம் வரத்தான் செய்யும். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரலினாலும் அந்த கூட்டம் இருந்துருக்கு, உறுதியாக இருக்கும். அது சினிமாவுக்காக உள்ள கிரேஸ், நாட் ஃபார் அரசியல். ஆனால் இங்கே அரசியல் ஆக்குறாங்களே சார், அது ஒவ்வொருத்தருடைய பிஸ்னஸ். ஓகே, எல்லாருமே அதை சொல்லும் பொழுதுதான் விஜய் அவர்களுக்கு அந்த ஒரு ஹைப்பை கொடுப்பாங்களே, கூட இருக்கவங்களாம் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு கூட்டம், கேரளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க, அந்த கழகத்தை வந்து இங்கேயும் கொஞ்சம் உருவாக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன். அவருக்கு அந்த மாதிரி தப்பான எண்ணங்கள் தப்பான நோக்கங்கள் கிடையாது. அவருடைய எய்ம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலேயும் பற்றி கொள்ற 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அவருடைய இலக்கு. எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுதான் நான் சொல்றேன், அழுத்தமா நான் பதிவு பண்றேன். இருந்தாலும் தன்னோட கூட இருக்கவங்களும் அந்த செய்தியாளர்களாக பேசக்கூடிய விஷயங்களும் இருக்கட்டும், சமூகத்தில் நிறைய விஷயங்கள் வந்தது, விமர்சனமும் வந்தது. விஜய் அவர்கள் பார்த்துட்டு தானே சார், இப்போ இந்த யங்ஸ்டர்ஸை நம்பி கலாயணுங்கிறதுன்றது வேற, விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்ள போறாரு விஜய் அவர்கள்? அப்படியே போகிற போக்கில் அப்படியே பண்ணதான் செய்வார் அவர், அதுக்கும் ட்ரெயின் ஆகிடுவார் அவர், எல்லாருக்கும் அந்த அது அந்த பக்குவங்கள் வந்துடும், பக்குவம் வரும், கண்டிப்பாக வரும். இருந்தாலும் இந்த யங்ஸ்டர்ஸ் வச்சு எப்போ லாங் டைம் ட்ராவல் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அவங்களையும் டீச் பண்ணணும். எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் வந்தவங்க, எம்ஜிஆருக்கு வந்தவங்களும் ஆரம்பிச்சு அவர் ரசிகர் மன்றத்துலேருந்து வந்தவங்க தான், அப்போ எல்லாருக்குமே அவங்கவுங்க ரசிகர் மன்றம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து வர்றவங்க. அப்புறம் கொஞ்சம் இப்போ நான் ஆரம்பத்தில் சின்ன வயசில் விசில் அடித்து அந்த படம் பார்க்கும்போது என்னுடைய ஏஜ் இப்போ எனக்கு வயசு 55, அப்போ எல்லாருமே வளர்ந்துட்டு தானே வராங்க, அப்போ அந்த பக்குவம் எல்லாமே வரத்தானே செய்யும். இந்த அரசியலா கேட்கல, இப்போ அவரோட இணைஞ்சு அந்த 50 லட்சம் 60 லட்சம் பேர் அப்படின்றது ஒரு கணக்கு காட்டுறாங்க. இந்த 2024 அவங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது சார்? இந்த 50 லட்சம் 60 லட்சம் அவர் தெளிவாக சொல்லிட்டார், 2024 எனக்கு எந்த ஸ்டாண்டும் இல்லை, அவங்கவுங்க என்னுடைய ரசிகர்கள் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க, நம்முடைய களம் வந்து 2026 அவர் சொல்லிட்டாரு. அதனால அதில் ஒன்றும் அரசியல் ஆக்குனாலும் அதுதான், அரசியல் ஆக்கலைனாலும் அதுதான். சிறப்பு. அஜித் அவர்கள் விடாமுயற்சி டிலே ஆகிட்டே இருந்தாலுமே கூட அந்த படம் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றது கூட சிலருக்கு தெரியல. இந்த குட் பேட் அக்லி அப்படின்ற ஒரு அப்டேட், அது எப்படி இருந்தது சார்? ஏன்னா இந்த பக்கம் நீங்க சொன்ன ரொம்ப பச்சையா சொல்றேன், எவ்வளோ கமெண்ட்ல வந்து யார் வேணாலும் கழுவி ஊத்துட்டு எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அந்த டைட்டில் எனக்கு பிடிக்கல, எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிக்கல. அதை விட இன்னொரு ரொம்ப அற்புதமாக நான் நல்லா யோசிச்சு ஒரு டைட்டில் வச்சிருக்கலாம். இல்லை, நான் அந்த தம்பி மேலே எனக்கு எப்பவுமே பாசம் உண்டு. விடாமுயற்சிங்கிறது ஒரு அருமையான டைட்டில், வேதாளம், வீரம், விவேகம், அந்த விசுவாசம் அதெல்லாம் பண்ணிட்டு, துணிவு இதெல்லாம் பண்ணிட்டு இந்த ஒரு டைட்டில் வந்து அவருக்கு பொருத்தம் இல்லையோன்னு எனக்கு தோணுது. ரசிகர்களுக்கான ஒரு படமா இருந்துட்டு போகுது சார், ஏன்னா இவ்வளவு நாள படம் என்ன வேணா நீங்க எடுங்க, அது வந்து இயக்குனருடைய உரிமை. நல்ல டைட்டில் வைக்கணும் சார். கோட்டுன்னு வைக்கிறாங்க, பிகில்னு வைக்கிறாங்க. கோட்டுமே எனக்கு பிடிக்கலதான், எனக்கு பிடிக்கலனாக்க அவங்க மாத்த முடியாது, மாத்தவும் மாட்டாங்க. பிகில்னா ரொம்ப சுமரான டைட்டில் தான், ஒரு மெர்சல் ஒரு நல்ல டைட்டில், வாரிசு ஒரு நல்ல டைட்டில், அதெல்லாம் பார்க்கும்போது இந்த கோட்டெல்லாம் நல்ல டைட்டில் இல்லை. அன்பானவன், அடங்காதவன், அசராதவன், இதை தான் அப்படியே இங்கிலீஷ்ல நாங்க வச்சிருக்கோம். ஸோ இது வந்து அஜித் சாருக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்டில் இந்த டைட்டில் தான் தேவைப்படுது அப்படின்ற தம்பி, இது இது இதோட விட்டுருவான். எனக்கு அந்த டைட்டில் பிடிக்கல, நான் என்னோட கருத்தை மாற்றிக்க தயாராக இல்லை. அதுக்கு விளக்கம், விளக்கத்துக்கு விளக்கம், விளக்கத்துக்கு விளக்கம் பேசிட்டே போனோம்னா நீ சாயங்காலம் வரைக்கும் ஆகிடும், வேற சப்ஜெக்ட் போகலாம். இல்லை சார், அவரோட படம் இந்த குட் பேட் ஆக்லி வந்து இந்த மந்த்ல ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ஜூன் மந்த்ல ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆதிக்க ரவிச்சந்திரன் தான் அவரோட அடுத்த படத்தை பண்றாருன்றதை நான் 8 மாதத்துக்கு முன்னாடி ட்விட்டர்ல போட்டவன் நான். ஆமா, அதுதான். எப்படி சார் அந்த ஒரு அப்டேட் கிடைச்சி? இது கன்ஃபார்ம் பண்ணி பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு இந்த ஷார்ட் பீரியட்ல எனக்கு முன்னாடியே தெரியும் எனக்கு. அதே மாதிரி அவர் அந்த சிவாஜி சார் குடும்பத்தில் அவர் கல்யாணம் பண்ண போறாரு, அந்த என்னுடைய ட்வீட்லேயே ரொம்ப அழகாக போட்டிருப்பேன், தலை தீபாவளின்னு போட்டிருப்பேன். 8 மாதம் முடிவு போட்டேன். இந்த ஷார்ட் டைம்ல அஜித் சார் வச்சு எப்படி பணம் பண்ண முடியும்? பண்ணலாம், பண்ணலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸ்கிரிப்ட் மற்ற எல்லாமே ரெடியாக இருந்துச்சுன்னு சொன்னாக்க ஷார்ட்டாக அடகா கடை 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 கடன்னு ஒரு 80 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 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 மினிமம் 2 மாதத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சிடலாம். இல்லை, நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த விடாமுயற்சி டிலே காரணமே அஜித் தான் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே சார், அது எப்படி ஒரு நடிகர் மேலே? என்ன ஒரு காரணமாக எனக்கு தெரியல, வேறு சில காரணங்கள்னு
அஜித் அவர்கள் மேல தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னு நான் நினைக்கிறேன், தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன சரியான அப்டேட் இல்லைங்கிறதுக்கு என்ன ஒரு காரணம்னா, கடந்த ஒரு 3 மாசமா மகிழ் திரும்பி என் போனை எடுக்கல. அவர் எடுத்தாருன்னா எல்லாத்தையும் கிட்ட கடக்கட்டும் சொல்லிடுவாரு. ஆனா 3 மாசமா என்கிட்ட தொடர்புல இல்லை, அவர் தொடர்பு இல்லைக்கு அப்பாலே இருக்கேன். அடுத்த பொங்கல், அதாவது வர பொங்கல் இந்த குட் பேட், அடுத்த பொங்கலுக்கு விஜய் படமும் அஜித் படமும் மோதல, அதுவும் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் கோட்டோட விடாமுயற்சி மோடல். இல்லை 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 இல்லை, அது வந்து அநேகமா அவர் விநாயகர் சதுர்த்திக்கோ ஆயுத பூஜைக்கோ வந்துருவார். அஜித் வந்துடுவார் சார், விஜய் வந்துடுவார். விஜய் சிறப்பு ஆயுத பூஜை இல்லைன்னா விநாயகர் சதுர்த்தி. அதனால இந்த கிளாஷ் இந்த மட்டும் நம்ம பார்க்க முடியாது. உறுதியாக இல்லை. 2025 பொங்கலுக்கு உங்களுக்கு வேலையே இல்லை, யூடியூபுக்கு வேலையே இல்லை. என் வேலை எல்லாம் பண்றீங்க போல சார். இந்த கங்கு அப்டேட் பத்தியும் நம்ம கேட்கலன்னு நினைக்கிறேன் சார். சூர்யாவில் ரொம்ப, அதுல என்னுடைய கருத்து வந்து அந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா அந்த டெய்லர் பார்க்கும்போது எனக்கு இந்த அபோக லிப்டா பாக்குற மாதிரியே இருந்தது. இருக்கு, இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம சிஜியுமா இருக்கட்டும், நம்மளோட விஷயங்களா இருக்கட்டும், எப்படி இந்த ட்ரீட் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா சிறுத்தை சிவா சூர்யா படம் எப்படி இருந்து பார்த்துட்டு தான் சொல்லணும். சூர்யாவோட படம் திரைக்கு வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு படமா இந்த படம் அமையுமா? வந்து கொண்டாடினா எங்களுக்கு சந்தோஷம் தான். ஓகே, இந்த அடுத்த படம் கார்த்திக் சுப்ராஜோட பண்றாரு, இந்த காம்போ எதிர்பார்த்தீங்களா நீங்க? யாரு யாரோட வருவாங்கன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. எந்த படம்னாலும் வரணும், வந்த படம் வெற்றி அடையணும் நம்மளுக்கு, அவ்வளவுதான் ஒரே பாயிண்ட். கலெக்ஷன் வரணும், நல்ல கலெக்ஷன், அவங்களுக்கும் லாபம் வரணும், விநியோகஸ்தருக்கும் லாபம் வரணும், எங்களுக்கும் லாபம் வரணும், எங்களுக்கு அடுத்தாப்புல இருக்கிறவங்களுக்கு லாபம் வரணும், அவ்வளவுதான். இல்ல, இவரோட ட்ராக்கே வேற மாதிரி போயிட்டு இருந்து, சூரிய போட்டு ஜெய் பீம், இப்ப வந்து புறநானூறு அப்டேட் வந்துச்சு, ஆனா லேட்டா தான் நாங்க அதை ஸ்டார்ட் பண்றோம்னாங்க. அதே ஒண்ணு ஒண்ணுமா, இப்ப இவர் அவரோட போறாரு, அவர் இவரோட போறாருமாங்க. சுதா கொங்குரான்னு சொன்னாங்க, அப்ப சுதா கொங்குரா ப்ராஜெக்ட் ஏதோ டிலே, அது கொஞ்சம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அது மாதிரி அதெல்லாம் சினிமாவில் சகஜம். வாடி வாசல் கூட கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகலை, அதுவே இன்னொரு 3 மாசம் 4 மாசம் தள்ளுன்னு சொல்றாங்க. ஸோ அப்படிலாம் போயிட்டு இருக்கல, அதெல்லாம் வந்து இயற்கையா உண்டு தானே. கடைசியா ஒரு கேள்வி சார், இந்த விஜயின் கடைசி படத்தை இயக்க போற இயக்குனர் யாரா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கருத்து? நல்ல வெற்றி பட இயக்குனராக இருக்கணும்னு ஒரே கருத்து. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் நாங்க இப்ப அவர் சூரியோட இணைஞ்சிட்டாரு, அட்லி நாங்க அல்லு அர்ஜுனோட இணைஞ்சிட்டாரு, இன்னும் ஹெச் வினோட பதில் நல்ல வெற்றிப்பட இயக்குனராக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். சரி, அதுக்காக தான் சார் நாங்களும் வெயிட் பண்றோம். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சோ மச். நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிருக்கு, இன்னும் நினைச்சாலும் சந்திங்க நன்றி.